ரீசெண்டாக நானும் மச்சானும் வந்து விக்ரம் படத்துக்கு போயிருந்தோம். விக்ரம் படத்துக்கு போனது எனக்கே அடங்கப்பா அப்படின்னு நெஞ்சு பிடிக்கிற அளவுக்கு எனக்கே ஆயிடுச்சு. ஏன்னா கோயில்பேட்டில் உள்ள எல்லாம் நீங்கள் தான் இருந்தாங்க சரி அப்படின்னு அடிச்சு பிடிச்சி உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் டிக்கெட் கவுண்டர்லாம் அவ்வளோ கூட்டம் பார்த்தா வண்டிக்கு டிக்கெட் போடுறது கூட அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. சரி ரைட்டு மச்சான் இவ்வளோ கூட்டம் இருக்குது அடிச்சு பிடிச்சி உள்ளே போயலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாடா உள்ளே போய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பூந்தாச்சு ஒரு இல்லை. அப்புறம் அங்கே போய் செக்கிங்கெலாம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே மெதுவாக போன பாருங்கள் வெயிட் இருந்துச்சு வெயிட் மிஷின், அதை போட்டு எவ்வளோ வெயிட்டுக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். 59 தான் இருந்தோம். என்னடா இவ்வளோ சாப்பிட்றோம், 59 தான் இருக்குன்னு எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. சிரைட்டு வச்சோம், வாடச்சு படத்தை போட்டுவாங்க, போயிட்டாங்க உள்ளே கூட்டு போய் உட்கார வச்சோம். மஸ்ட்டு சீட்டு போனவொடனே எங்களுக்கு கிடச்சிருச்சு, ஏன்னா காலையில் டிக்கெட் போட்டுட்டோம் அதனால் சரி அப்படின்ட்டு படத்தை போட்டாங்க. போட்டவொடனே தான் எங்களுக்கு படம் வந்து இல்லை என்ட்ரி வந்து வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. கமல்ஹாசன் சாரோட கண்ணு வச்சுருந்தாங்க அப்படியே எங்களுக்கு பார்க்கும்போது அப்படிங்கிற சவுண்டு கொடுத்தோம்னுச்சு. அடுத்து வந்து பாட்டு உண்மையிலே தரமான பாட்டுங்க, ஆனால் இதில் பாய்ஸியாக கட் பண்ணிட்டாங்க எதுக்கு எனக்கும் தெரியல.